ஆ பாத்து பாத்து உட்காருங்க போதுமா பெரிய சேராக கொண்டு வருமா இதில் வந்து உட்காரிங்களா இல்லாட்டி அந்த நடுவில் அந்த இதை இடுக்கி விட்டுட்டு ஒரே இதாக கூட உட்காந்து ஏதோ இரும்பு கட்டில் கிடக்கா சரி சரி அவர் பார்க்குறா ஐயோ இரும்பு கட்டில் நெளிஞ்சிருமுக்க அப்படி என்னென்னா கள்ளங்கூடம் நம்ம குறை சொல்கிறக்கா இல்லை அது கள்ளங்கூடம் இல்லாமல் இருக்கிறனால அப்படி நான் பாருங்க என்னென்னமோ சாப்பிட்டு பார்க்குறேன் 45 கிலோ தாண்ட முடியுதா அதான் எல்லாருக்கும் அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்ருந்தாங்க பாருங்க என்ன சார் எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்திருக்கு சரி நம்ம கூட பேசுகிறாங்களேன்னு போனேன் 7 மணிக்கெலாம் போயிட்டேன் 3:45 ஒரு பாட்டு ஓடுது ஆளக்கணவங்க மருமகளே மரும அவர் ரெக்கார்டை திருப்பி திருப்பி போட்டு அழிஞ்சும் போச்சு வந்துக்கிட்டே இருக்கு பாட்டு ஆளக்கணா படக்குன்னு ஒரு ஆட்டோ போச்சு ஆட்டோவில் வராங்களா இல்லையே இங்கிட்ட ஒரு காரு இதில் வராங்களா எங்கே காணா அப்படின்னா டிப்பர் லாரில் எழுதிட்டு வந்தாங்க டக்கட்ட டக்கட்ட டக்கட்டன் கொண்டு வந்து மேட்டையில் விழுந்து மேட்டை சரிஞ்சு ஐயர் போய் இப்படியா சும்மா சொல்கிறது அப்படி கலகலப்பாக இருக்க ஆளுக்கு அப்படி இருக்கும் யாருக்கு வயசு கூடுறது கூடுறது இல்லை தெரியுமா நல்லா சிரிப்புறவங்களுக்கு வயசு கூடுறது அது மாதிரி எப்பவுமே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அதனால தான் உண்மையிலே நம்ம கவுந்தம்பாடி ஃபோட்டோகிராஃப் பண்ணுற வீடியோகிராஃபர்களை ஏன் பாராட்டுறோம்னா அவங்க பணியில் ஒரே விஷயம் பார்த்தீங்களா நல்லா வாய் விட்டு சிரிங்க அந்த சிம்பிளோட போட்டுக்காங்க பார்த்தீங்களா அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அதை விட நல்ல கூட்டத்தை கூட்டி நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் ஏன்னா எல்லாருக்கும் ஏன் நான் எங்கள் விஷயத்தில் பட்டிமன்றத்தில் நிறையா கருத்துக்கள் செய்திகள் சொல்லலை அப்படின்னா அது இன்றைக்கெல்லாம் கருத்து சொல்லி ஒரு மனுஷனுக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இயல்பாக எல்லாம் யோசிக்கிறாங்க அதனால தான் சிந்தனை இல்லாமல் சிரிப்பாக இன்றைக்கி ஏன் வச்சோம்னா நீங்கள் இன்றைக்கி இந்த வருஷத்தில் தொடக்கத்தில் சிரிச்சிருக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக உங்கள் வேலையை உற்சாகமாக காலையிலேருந்து செய்வதற்கு ரொம்ப ஏதுவாக அந்த விஷயம் இருக்குன்ற கதை நாங்கள் அதான் கொடுத்தது இப்பொழுது திண்டாட்டமே என்ற அணியினுடைய பேச்சாளர் 2 நிமிஷம் மட்டும்தான் அப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் தான் மைக்கு வேணாமானே பா பாதி தூக்கத்தில் எழும்பி வந்து பேசணும் எப்படி இருக்கும் பாவம் நடுவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இந்த அழகு தேவதையின் மீண்டும் ஒரு வணக்கம் வந்து உட்காருங்க நாங்கள் பட்டிமன்றத்தை முன்னே வச்சுக்கிறாங்க இப்பயாவது கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க நினைச்சேன் தொடக்கமே அழகு தேவதான அந்த எந்திரிச்சு சொல்லமா இவ்வளோ என்ன அவ்வளவு அன்னைக்கும் அழகு ஆழத்தை எடுக்க போறாங்க வேற ஒன்றும் கிடையாது ஆமா ஆரத்தை எடுக்க போறாங்களா இல்லை என்ன வேற விளக்கமா இருக்க போறாங்க வீட்டுல அப்பாவுக்கு மரியாதை கிடையாது அந்த வாழ்க்கை திண்டாட்டம் தான் நடுவர்கள் எங்க இருந்துங்க வருது கொண்டாட்டம் ஆனா உண்மையில நான் 30 நாள் பட்டிமன்றம் வந்துடுறேன் வீட்டுல வேலையே பார்க்க முடியலங்க ஒரு 18 வயசு வேலை உங்க வீட்டுக்காரர் என்னங்க அவரும் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டார் வெரி பேட் பாய் வீட்டுல வேலை பார்க்க முடியலன்னு ஒரு 18 வயசு வேலைக்காரிய வீட்டுல வேலைக்கு வச்சேன் அந்த பிள்ளை துணி துவைக்கிறதுக்காக துணியை எடுத்துட்டு அப்படி வெளியில தாங்க போச்சு தெரியாம என் வீட்டுக்காரு வாசல்ல பல்லு விளக்கிட்டு தெரியாம அவரை இடிச்சிருச்சு எனக்கு வந்துச்சு கோமா அறிவு இல்ல எரும மாடு வேலைக்காரி இடிச்சுட்டு போறா மண்ணு மாறி நிக்கிறியன்னு கேட்டேன் என்ன இடிச்சிட்டாளா இந்தா போய் நான் இடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அவ பின்னாடியா போயிட்டாருங்க வந்துச்சு கோமம் 18 வச்சா தானே இடிப்பேன் 78 வச்சா என்னையா பண்றேன்னு 78 வச்சேங்க வீட்டுல என் மாமனாரையே நான் மறந்துட்டேன் மறுநாள் காலையில அவரு போய் பல்லு விளக்கிட்டு நிக்கிறாரு குடும்பம் ஆகுது இந்த வாழ்க்கை எப்படிங்க கொண்டாட்டமா இருக்கும் அதுக்கு மேலனா அப்புறம் வீட்டுக்கு பழைய ஓல்டு தாத்தா அங்க சுடுகாட்டுல எந்திரிச்சு விடுவாரு போல வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் சந்தோஷமா நடந்துக்கணுமா முதல்ல பெண்களை யாராவது பாராட்டுறீங்களா இன்னைக்கு குடும்ப குடும்பமா இருக்கா அப்படி கேளுங்க குடும்ப குடும்பமா இருக்காங்க நல்லா சமப்பேன் நடுவர்களே என் வீட்டுக்காரு காலையில சாப்பிடும் போது ஒரு தடவை சிரிப்பாரு மத்தியானம் சாப்பிடும் போது ஒரு தடவை சிரிப்பாரு நைட்டு சாப்பிடும் போது ஒரு தடவை சிரிப்பாரு ஏங்க இப்படி 3 தடவை சிரிக்கிறீங்கன்னு துன்பம் வரும்போது சிரிங்கன்னாங்க அதான் சிரிச்சு பழகுறேன்னாரு மனைவி விஷம் வைத்து கொண்டால் பேப்பர் பாப்பி இப்ப ரசம் வச்சாலே போதும் சும்மா சொல்ல கூடாதுங்க அந்த சாப்பாடை 10 நாள் நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டேன் தொடர்ந்து 10 நாள் சாப்பிட்டுட்டு 11வது நாள் அந்த பிச்சைக்காரன் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான் நான் பிச்சைக்காரன்ட்டே கிஃப்ட் வாங்கியிருக்கேன் போகும்போது இந்த போட்டோகிராஃபர் இந்த போட்டோ உன்னை கிஃப்டா கொடுங்க நான் அப்படியே அந்த பிச்சைக்காரன் என் கிஃப்ட் கொடுத்தான் பாருங்க ஐயையே என்ன கிஃப்ட் தங்கமா வைரமான்னு ஓடி போய் அடுப்பங்கடியில பிரிச்சு பாக்குறேன் சமைப்பது எப்படின்னு புக்கு இருந்துச்சு வந்துச்சு கடுப்பு ஓங்கி சப்புன்னு அரைஞ்சேன் ஏண்டா பிச்சைக்கார பையில 2 வருஷம் என் புருஷன் நிக்கிறான்டா ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்லடான் அவன் திரும்பிச்சான் நான் உன் புருஷனாலும் சொல்ல முடியாம தான் 20 ரூபா கொடுத்து இந்த புக்கு வாங்கி கொடுக்க சொன்னான்னா
இன்னைக்கு வீட்டுக்குள்ள கொடுமை படுத்துறதும் இல்லாம தெருவுல போற பிச்சைக்காரரை விட்டு கேவலப்படுத்துறீங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கா நடுவரவர்களே? ஒரு ஊர்ல கேட்டேன், இந்த ஊர்ல பொண்டாட்டிக்கு பயப்படுறவங்க எல்லாம் கை தூக்குங்கண்ணு. எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. நான் ஷாக் ஆயிட்டேன். ஏற்கனவே ஷாக் அடிச்சுதானங்க இப்படி கரிப்பி இருக்கீங்க? மறுபடியும் எப்படி எத்தனை தடவை ஒரு மனுஷிக்கு ஷாக் அடிக்கும்? நாங்க அப்புறம் பேக் அடிச்சுறோம் பட்டிமன்றத்துல இருந்து. நான் ஷாக் ஆனது கூட பெரிய விஷயம் இல்லங்க. அதுல ஒருத்தர் மட்டும் கை தூக்காம இருந்தார். அவர் அப்படியே ஜூம் பண்ணி பிடிச்சேன். அண்ணே நீ சிங்கம்ண்ணே. ஏன் நீ ஒருத்தன் தானே கை தூக்கல, வாய முடிட்டு போ. நானே அடிச்ச அடியில கையை தூக்க முடியாம உட்காந்துருக்கேன். நீ வந்ததுல இருந்து என்னையவே பாருன்னாரு. ஆனா ஏன் அடிக்கிறாங்கன்னு டுடே மார்னிங் தெரிஞ்சுக்கிட்டேன். யோ இட்ஸ் மீ. பட்டிமன்ற கிளம்பி வெளியில வந்தேன் பாருங்க, எங்க பக்கத்து வீட்டுக்கு. அது இஸ்மி மாதிரி தெரியல, வேற மாதிரி தெரியுது. வாட் இஸ் திஸ்? அது மாதிரி நிறைய மேடல் வந்துடாமா? எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வீட்டுக்காரர் தூக்கி போட்டு ரொம்ப போ போ பட்டிமன்றம் மைம் பட்டிமன்றம் ஆயிடுச்சு. அவர் அவர் வந்தா அவரு இவங்க குத்து சரியான ஊம குத்துங்க. ஏன் ஊம குத்துனது பேர் தெரியுமா? எவ்வளவு அடிச்சாலும் அந்தாலும் அமைதியாவே இருப்பான். சத்தியமா கிடையாது. ஊமகுத்துனா மதுரைக்காரவங்களுக்கு தெரியாது, கவுந்தமாடிக்காரவங்களுக்கும் தெரியாது. அதெல்லாம் அறந்தாங்கில வந்து வாங்கி பாருங்க, ரத்தமே வரமாடி பாளுவ. எங்க உங்க அடி வாங்குறக்கா? நாங்க பசேரி அறந்தாங்க வரமாக்கம். எங்க ஊர்ல தாங்க அடிக்கணும். சத்தியமா என் வீட்டுக்கார ஒரு வாரம் வச்ச அடிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் பெத்த தாய்க்கு தெரியாது. குலகாரி நம்பர் 1யா? அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்துங்க, மனசு கேக்கல, ஓடி போய் தெரிஞ்ச எக்க எக்க. உங்க வீட்ல மட்டும்ங்க, எல்லா வீட்ல கிச்சன்ல இருந்து சின்ன பே அழுதுகிட்டே வரேன். அந்தமா பாக்கு இந்த ஜோக்கு எத்தனை வருஷம் நேரம் சொல்லுவேன். அது அதுக்கேற்ற மாதிரி இல்லாமல் புதுசாக கேட்குற மாதிரி கிச்சன்லேருந்து சின்ன பேர் அழுதுகிட்டே வரேன். அப்பா கூப்பிட்ற, ஏன்டா அழுகிற? அம்மா அடிச்சிருச்சுப்பா, வாடா. கண்ணீர் தொடச்சாரு, அழுகக்கூடாது. நான் என்னை காலத்திருக்கேன், நான் என்னை விட நீ அடி வாங்கிட போகிற, தாங்கி பழகடா. தாய்க்கு பின் தாரம் கேள்விப்பட்டது இல்லையா? இப்படித்தாங்க கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா இப்போ ஒரு 60 எடுத்து போய் வீட்டுக்கார வெட்டிருச்சுங்க. ஐயோ என்னன்னு கேட்டால் அன்னைக்கு வெட்டிக்கிட்டே வா. அம்மா என்ன இடத்த செய்ய சொல்கிறீங்க? சரி விளக முடியுதா? தெருவில் ஓட்டு அடிக்கிறார் ஒய்ப்பை, போய் விலகி விடுறாரு. ஏங்க அறிவு இருக்கா? தெருவில் ஓட்டு ஒய்ப்பை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சப்புனு இவர் அவன் அடித்தார். வீட்டுக்குள்ளே எண்ணி அடித்தாலும் யாரும் வந்து கேட்டீங்களாடா? இப்படி அடிதடி இல்லை, அது வேணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்வீட்டாக சாப்பிட்டாலும் போர் அடிக்கும், காரம் கலந்து வர்றது. ஆனால் நடுவரவர்கள் அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, மனசு கேட்கலடா. ஒரு சமூக சேவகி ஓடி பெற்றிருந்த எக்க எக்கா அடிக்காதக்கா, விடுக்கானே விடுறீனுச்சு. ஆனா அடிக்காதக்கா, குடும்பம்னா நாலு இருக்கும், இப்படியா போட்டு அடிப்பண்ணே? குடும்பம்னா நாலு இருந்தா பரவாயில்லடி, இவனுக்கு குடும்பமே நாலு இருக்கடினுச்சு. இன்னைக்கு குடும்பம் குடும்பமாவா இருக்கு நடுவரவர்களே? சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட வேண்டிய குடும்பம்னா இன்றைக்கு ரொக்கத்தில் நிச்சயிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, இது ஒரு குடும்பமா? எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோங்க. அந்த வீட்டில் மூணு பொண்ணு இருந்துச்சு. மாமனார் வந்து சொன்னார், மூத்த பொண்ணுக்கு வயசு 50 பவுன் போடுவோம், ரெண்டாவது பொண்ணுக்கு வயசு 30 பவுன் போடுவோம், மூணாவது பொண்ணுக்கு வயசு 20 பவுன் போடுவோம். எந்த பொண்ணு கட்டிக்கிறீங்க? நான் சொன்னேன், அண்ணே மூணாவது ஓகேண்ணே. நீ வாய மூடுறது எக்கி எக்கி பார்த்தான். நான் கடுப்பாயிட்டேன், மூணாவது இங்கே நிற்க, நீ யாரை எக்கி எக்கி பார்க்குறேன்னே? நிசா ஏதாவது 70-80 தேர்தான்னு பார்க்குறேன்னு. கல்யாணம் பண்ணுறது கூப்பிடுறியா? நேரம் சுடுவாட்ட கம்பி வைக்க போறியா? இன்னைக்கு பணம் தான் இந்த வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னா இந்த வாழ்க்கை இன்னைக்கு சத்தியமாக திண்டாட்டம் தான் நடுவர்களே. உண்மையிலேயே ரெண்டாவது ரவுண்டு கொடுத்து இவ்வளோ அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்குமே முதல் ரவுண்டை விட ரெண்டாவது ரவுண்டு தான் நல்லா இருக்கும். உட்கார் தாயி, உட்கார். ஏன்னா அப்படிப்பட்ட அருமையான ரசிகர் பெருமக்கள், சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, கவுந்தம்பாடி ரசிகர்களை யாராலும் மிஞ்ச முடியாது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, குடும்ப வாழ்க்கை திண்டாட்டம் தான் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்துருக்க பாத்தீங்களா, ரெண்டு பேருக்குமே ரெண்டு அணி யாரும் விட்டு கொடுக்க முடிய அளவுக்கு ஒரு நல்ல கலகலப்பா. எங்களுக்கே தெரியல எவ்வளவு இவ்வளவு நேரம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி அப்படி ரசிக்கிற விதம், ரசிப்புத்தன்மைக்கு ரொம்ப நாங்கள் வெளியூர் போய் பேசினாலும் பேசக்கூடிய அளவுக்கு கவுந்தம்பாடி மக்கள் ரொம்ப மறக்க முடியாத ஒரு நண்பர்களாக அமைஞ்சது. அதை விட இந்த நிகழ்ச்சி வடிவமைச்ச வடிவமைப்பாளர்கள், ஏன்னா எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கும்போது பட்டிமன்றம் நகைச்சுவை, ஏன்னா இன்னைக்கு பேச்சு அப்படின்னாலே பின்னங்கள் பெட்டதுக்கு ஓடுறாய். ஆனால் அப்படியாப்பட்ட விஷயத்தில் உட்காந்து கேட்டீங்க பாருங்க, எங்களுக்கு கிடைச்ச பெருமை. ஏன்னா இன்னைக்கெலாம் அப்படி தான் பயப்படுறாங்க, யாராவது ஒரு இடத்துல பெரிய கூட்டம்ங்க, போலீஸ்காரங்களாம் கலைஞ்சு போங்க கலைஞ்சு போங்க, கூட்டமே கலையலை. திடீர்னு பார்த்தா ஒருத்து வயல காணாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னா, தலைவர் 5 நிமிஷம் பேசுவார் அப்படின்ட்டு ஒரு வீலில் பூரா ஓடிப்பிட்டாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி பேச்சுனாலே ஓடுற மாதிரி இருக்க நேரத்தில் பேச்சின் சுவையை ரசிப்பதற்கு, ஏன்னா இறைவனுடைய படைப்பில் அற்புதமான உறுப்பு கண்ணு, காது, மூக்கு, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூடுபான்றது. கண்ணு வலிக்குது, கண்ணை முடிக்கலாம், வாய் வலிக்கணும், வாயை முடிக்கலாம், காது வலிக்குது அப்படின்னா காதை மூட முடியுமா? காதுக்கு மட்டும்தான் திறந்த பகுதியில் இருக்கும், ஏன்னா எவ்வளோ விஷயங்களை கேட்டாலும் சளிப்படையாத ஒரு பகுதி காது.
அதுக்காக நல்ல விஷயத்தை கேட்கணுன்றது தான் அந்த மேடையில். அதை விட நல்லா மனசு விட்டு சிரிச்சா உங்களுக்கு ஆயுள் காலம் அதிகம், நல்ல ரத்த ஓட்டம் ஓடும், சீராக இருக்கும் உடம்பு, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால தான் பத்து நிமிஷம் சிரிச்சா ஒரு சில ரத்த ஊறும் அப்படின்றாங்க டாக்டர். அதான் அந்த பாட்டி யோசிக்கிறாங்க, என்ன ரத்த ஊறுமா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்டி நடிச்சாமல் அவங்க கதவை பூட்டி குடும்பத்தோடு உட்காந்து சிரிச்சிடக்கூடாது. பக்கத்துருக்காரு வீடை ஒத்திக்கிட்டு ஓடி போயிடுவாங்க, அத்தடி பாவியலா நாலரை மணிக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா அப்படின்னு. அதுக்கு தான் நம்ம ஒரு நாள் ஒதுக்கினது ரொம்ப பிரமாதமான நாள். மாரியம்மனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நன்னாள். இந்த நன்னாளில் இவ்வளவு மக்களோடு சேர்ந்து எங்களுடைய நகைச்சுவை பட்டு மன்றம் நல்ல ஒரு வெற்றி படைப்பாக அமைஞ்சல் பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறப்ப அவங்கவுங்க ஒரு ஒரு பகுதி எடுத்து பேசுகிறாங்க. காதல் எவ்வளோ சுகமானது, அது எவ்வளோ கொண்டாட்டம், இளைஞர்கள் கொண்டாட்டம் தான் பாருங்களேன். அந்த வயசுக்காரர் மட்டும் பஸ்ஸில் கூட பாருங்களேன், குட்டு குட்டுன்னு ஒருத்தர் ஏறி பஸ்ஸில் முன்பக்கம் ஏறி அதே விதத்தில் பின்பக்கம் இறங்கிட்டான். என்னடா பூரா ஆம்பளையாக இருக்காங்க, ஆம்பளையாக வெறுக்கிறாண்டே. அதே போல் அந்த உட்காந்து மெரினா பீச்சில் உட்காந்து பேசுவாங்க, போகும்போது ரெண்டு பேராக போவாங்க, உட்காந்துருக்கும்போது ஒரு ஆள் மாதிரி இருக்கும், வரும்போது மூணு பேராக வர்ற சூழலாம் இருக்குது. அது வேற அந்த மாதிரி உட்காந்து அந்த இடத்துல வர்ணிச்சு பேசுவான் பாரு. பெண்ணே அந்த நிலாவை பார்த்தேன் சப்பு நடிச்சிச்சு, இன்றைக்கி அம்மா வாசலாக அது முட்டைப்புள் பெரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இல்லாதவளாக பேசுது. ஆஹா நீ கிள்ளுவது கூட எனக்கு எவ்வளோ சுகமாக இருக்குது, அங்கே தேள் கடிச்சிக்கிட்டு இருக்கடா பாவி, தேள் கடிக்கிற கூட சுகம்ன்றதுங்க அப்படி எவ்வளோ இருந்துச்சு பாருங்க. ஆ சரி சரி அஞ்சு நிமிஷம் முடிச்சிடும், நீங்கள் தான் வந்து அரை மணி நேரம் பேசுனீங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம்ன்றீங்க, நீ திடீர்னு எந்திரிச்சு என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, முடிஞ்சு கிளம்புங்க அப்படின்னு பாருங்க. உண்மையிலே எங்கள் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி சொல்லணும், ஏன்னா உங்களுடைய ரசிப்புத்தன்மைக்காக அவங்க அரை மணி நேரம் ஒதுக்கிருக்காங்க, அதுக்காக நன்றி சொல்லிட்டு இப்பொழுது அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிடலாமா? ஆமாம், ஏன்னா உட்காந்துருங்க, அதுக்காக படக்குனு எந்திரிச்சிடக்கூடாது. இந்த பார்த்தீங்கன்னா புழுக்குள்ள அம்மா உட்காருங்கம்மா, அந்த அம்மாவை தான் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தேன், ஏன்னா ரொம்ப நேரம் கூட்டத்தை கிளப்புறதுக்கு அதுதான் அந்த சந்தோஷமாக இருக்குமா கேட்டு பாருங்க. அதுவும் புதுசாக பொண்ணை கல்யாணம் முடித்த மாமனாட்டை கேளுங்க, என்னங்க இந்த பொங்கலுக்கு மருமையை வர்றாரா, அவன் பழைய சோத்துக்கே வருவானையா, பொங்கலுக்கு வராமல் இருப்பானையா, ஏயா வகுத்து வச்சு கிளப்ப அப்படின்னா விழான்னா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். தீபாவளி அப்போ யார் சந்தோஷமாக இருப்பான், குழந்தை தான் அவனுக்கு தான். அது முத முத வெட்டி வெட்டிக்கிறாள பாரு, அவ்வளோ மகிழ்ச்சி, வெட்டி அங்கேருந்து இங்கே இருந்துக்கிட்டு வச்சிருப்பார் அப்படின்ட்டு ஓட்டிடுவார், அது பற்ற வச்சுருக்க மாட்டார் இப்படின்றார், இங்கிட்டு ஓடுறார். அவர் ஒரு வெட்டியை இருபதோட பற்ற வச்சார் வெடிக்கலை, வீட்டுக்கு ரொம்ப கூட என்னட்டி வெட்டி வாங்கிட்டு தொலைச்சேன், நான் இருபதோட பற்ற வைக்கிற வெடிக்கலை, இன்னும் நீ நூறு ரூபா பத்து வச்சா வெடிக்காட லூஸ் போல அது மெழுகுவத்தி வெட்டி பீரோவுக்கு அதை போய் எடுத்து வையா, உண்மையான வெட்டியை பற்ற வச்சுட்டு போனவர் திரும்பி பார்த்தார். ஏன்னா நம்ம ஊரில் வெட்டியில் சாமி படம் போட்டுப்போம் லட்சுமி சரஸ்வதி, அப்போ போய் தொத்து கும்புறாரு வெடிக்க போறாரு சரஸ்வதி, சரஸ்வதி ஐ ஆம் சோ சாரி அப்படின்னா டொப்புன்னு மூக்கு மூணு கிலோமீட்ரு அங்கே போய் கிடச்சி. என்னன்னா எல்லா விழாவிலும் ஏதாவது ஒரு சிரமம் இருக்கும், நம்ம பகுதியில் எடுக்கிற விழாவில் தாங்க எல்லார் முகத்தையும் நல்ல மகிழ்ச்சி. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆண்கள் என்னைக்காவது பாராட்டுறீங்களா எங்களை, பாராட்டினா அந்த வீடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சமையல் வைக்க பண்ணுறாங்களே, இப்போ வீட்டுக்காரம்மா அப்படி காப்பி கொடுத்துட்டு பக்கத்துலேயே நிற்பாங்க, எதுக்கு வெட்டுக்குன்னு கிளாஸை பிடின்னு போகிற கிடையாது, காப்பியை பற்றி பாராட்ட மாட்டாரான். அவர் வாட்டுக்கு மாடு கழுநி தண்ணி குடித்த மாதிரி உருன்னு உறிஞ்சு குடிச்சிட்டு அந்த பாட்டு உட்காந்துக்கிடுவார். இந்த அம்மா உடனே கேட்டே வச்சு, ஏ நீங்களும் மனுஷனாக உடனே கல்யாணம் பண்ணி பதினெட்டு வருஷம் ஆச்சு, சமைச்சு சமைச்சு கொட்டுறேன் சமையல் என்னைக்கா பாராட்டியிருக்கேன், இன்றைக்கி வெக்கமாக போச்சு, இன்றைக்கி பாராட்டுறேன்னு சொல்லி தயாராக உட்காந்தான். அந்த அம்மா அப்படி மதியம் பரிமாறணும்னு அப்படி நொறுக்கிட்டு சொன்னேன் பாரு, மரகதான் பாராட்டுற குடும்பத்தில், ஏன்னா குழந்தையாக இருக்கும்போது எங்கிறது தாளாட்டு, ஒரு ஆள் இறந்த பின்னாடி ஆத்மா சாந்தினே நீராட்டு, இடையில ஒரு மனுஷனுக்கு பாராட்டு, அதான் நான் நாளும் கிழமை நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லைவாங்க, கடுமையாக உழைக்கிற அந்த ஆளுக்கு ஒரே ஒரு வார்த்தை நல்லா இருக்குமா, பயங்கரமாக மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு பூ வச்சு வீட்டுக்கார் வருவாரேன்னு சொல்லி எட்டரை மணி ஒம்பது மணி காத்திருக்கும் வந்து பாராட்டணும்ல, வந்துட்டு அப்போ வந்துக்கிட்டு மூன்று ரூபா கணக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கு, அவன் இப்போ முருகேசன் வாங்கிட்டு போனேன் அவன் கொடுத்தானே இந்த பிள்ளை இப்படி பார்த்துக்கிட்டே ஒரு வார்த்தை அம்மளை சொல்கிறான், முருகேசன் ரெண்டு ரூபாயில் அவன் தலையிலே முடிஞ்சு வச்சு பாராட்டிக்கிட்டே இருக்கு. அதே வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெண்கள் அப்படித்தான் அவரை பாராட்டி அனுப்பணும், என்னம்மா திருச்சி வரைக்கும் போயிட்டு போமா இருக்கட்டா, இதெல்லாம் பெரிய லண்டனுக்கு போறாக்கும் இந்த அருகே திருச்சிக்கு போய் போனால் செலவு வந்தால் வரவு அப்படின்னு சொத்து அந்த இடத்துல விழுந்துருவான் போகும்போது, அப்படி அங்கே வெயிலாக இருக்குங்க நூறுரூவா ஆட்டோக்கு எடுத்து வச்சுக்கு நல்ல ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கேன் வா வர எவ்வளோ உண்டு அப்புறம் எனத்தை செய்வேன் எதுவுமே உற்சாகமாக. இப்போ அது நிறைய இடத்துல மாறிப்போச்சு, டூலரில் போகும்போதெல்லாம் பாருங்களேன் வீட்டுக்காரமாக அப்படி சிலந்தி பூச்சி மாதிரி அவரை கட்டி பிடிச்சிட்டு போவான். ஆமாம் உங்களை மாதிரி நான் நினச்சி கேட்டேன், அவ்வளோ அன்பாமல் உங்கள் வீட்டுக்காரம் மேலே அம்பும்ல அம்பும்லடா, விழுந்தாலும் அவனையோடையே விழுகணும், அவை உயிர் பொழைச்சி இன்னொரு கல்யாணம் பண்ணி பல்ல இழுத்துக்கிட்டே வாழ்ந்துருவானா, நடக்காத முனிய மாட்டேன் அப்படின்டா அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இப்படி நம்மளா ஒரு அர்த்தம் கணிச்சிருக்கு, ரெண்டு பேரும் அன்பு பாராட்டி வாழ்கிற குடும்பம், ஈகோன்னு ஒன்று இருக்கும், அவர் நீ படித்தவே ஒன்றியமாக நானும் சம்பளம் வாங்குறேன் நீ எட்டாயிரம் பத்தாயிரம் ஈகோவோ யூகோ அப்படின்னு அனுப்புகிற குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்.
எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கீங்க, பேசாமல் உட்காந்துருக்கீங்க. ஒரு ஒரு இங்கிலீஷில் படித்து சொல்கிறேன், யாராவது கை தட்டினாலும் உற்சாகமாக இருக்கும். நீங்கள் இப்படி தட்ட மாட்டீங்கன்னா நானே கூட்டு வந்துட்டேன் சசிகலா உங்களுக்கு. அம்மா யாராவது மிஸ் பண்ணால் நீ தட்டி தப்பு, எத்தனை இருக்கும் உங்களுக்கு கை தட்டுறது, என்ன சார் 200 சேர்த்து தர மாட்டேங்கிறீங்க அப்படி. அது மாதிரி நல்ல ஒரு இனிமையான பருவம். ஒரு நாங்கள் எத்தனை இடங்களுக்கு போகிற இடங்களில் ரொம்ப சுவாரஸ்யமாக ரசித்த ரசிகர்களை நல்லா வணங்கி வாழ்க்கை கொண்டாட்டம் அதை கொண்டாடுங்கள். வாழ்க்கை ஒரு திருவிழா, அதை நல்ல பூர்த்தியோடு மகிழ்ச்சியோடு பரிமாறுங்கள். வாழ்க்கையை ஒரு பாடம் படிங்கள் அப்படின்வாங்க. இத்தனை சொல்லிட்டு சொன்னு பார்த்தீங்களா, அன்பு இருக்கிற குடும்பத்தில் பாராட்டுற குடும்பத்தில் சந்தேகம்ன்ற ஒன்று விஷயம் குடும்பத்தையும் அழிச்சிடப்படுவாங்க. சந்தேகம் தான் சந்தோஷத்தின் எதிரி அப்படின்வாங்க. கெட்ட மனைவியோட சந்தோஷமாக வாழ்க்கையை முடித்தவனு உண்டு, நல்ல மனைவியிடம் சந்தேகப்பட்டு வாழ்க்கையை அழிச்சவனு உண்டு அப்படிவாங்க. நல்ல மனைவி நல்ல நேரம், இந்த நேரம் இந்த நிமிடம் சந்தோஷமான நிமிடம், இந்த நாள் நல்ல நாள் என்று சொல்லி அன்றன்ற பொழுதுக்கு வாழ்கிற குடும்பங்கள் கொண்டாட்டமாக இருக்கும். நாளைக்கு எப்படியோ இல்லை இப்படியோ வாழ்க்கை அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிரும்னு பயத்திலே ஒவ்வொரு நாளையும் நம்ம நரக வாழ்க்கையை அனுபவிக்காமல் சந்தோஷம் வெளியில் இல்லை வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க பண்ணுவாங்க. அதே போல் உருவாக்கிக்கிறது கொண்டாட்டமாக திண்டாட்டமான்ற மாத்திர தான் அவர்களை மனநிலையை பொறுத்து என்று சொல்லி இன்றைக்கி புதுசு புதுசான குழந்தைகளுக்கு கல்வி வளர்ச்சி கூடியிருக்கு, நல்ல போக்குவரத்து வசதி கூடியிருக்கு, நிறையா விஷயங்கள் கூடின இந்த வாழ்க்கை நல்ல பரபரப்பான சந்தோஷமான வாழ்க்கை தான். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ நேரம் உட்காந்து மகிழ்ந்தோம். இன்றைய குடும்ப வாழ்க்கை முழுக்க முழுக்க கொண்டாட்டமே கொண்டாட்டமே என்று சொல்லி இவ்வளோ நேரம் எங்களுடைய நிகழ்வை கண்டு கழித்து ரசித்து உற்சாகப்படுத்திய கவுந்தம்பொடி வாழ் அன்பு அத்தனை ரசிகர் நண்பர்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த விழாவை இவ்வளோ பிரம்மாண்டமாகவும் நல்ல உயிர்ப்போடும் நடத்தி கொடுத்துருக்கிற கவுந்தம்பாடி ஃபோட்டோகிராஃபர் மற்றும் வீடியோகிராஃபர் அவர்களுக்கு எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பில் முழுக்க நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை நிறைவு செய்யும் நண்பர்களே நன்றி நன்றி வணக்கம்.